ஒரு கிலோ கச்சனை வாங்கி வச்சோம்னு சொன்னா ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ கச்சன் தான் இருக்கும். நிறைய பயனளிக்கும் அது என்று சொன்னால், நாங்கள் வந்த காலத்திலேருந்து இப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப தென்னம்பிள்ளை வந்தால் உண்மையாக ஒரு பிள்ளைகள் மாதிரி என்ன தென்னம்பிள்ளையோட போய் நாங்கள் கதைக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். நான் சரி. நான் மோனிகா. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். இன்றைய தினம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நேற்றைக்கு வந்து வீடியோ போடையில் நேற்றைய நாள் வந்து என்ன சொல்கிறது, வேலையில் கூட ஒவ்வொரு நாளும் இந்தியன் வேலையில் போட்டோன்றிருக்க, அது நேற்று கடற்கரைக்கு போயிருந்தேன். அதனடியால் வீடியோ ஒன்றுமே எடுக்கலாம் போயிட்டு. உனக்கே தான் 300 ரூபா கொடுத்துடா, காலெண்ணெய் எல்லாத்தையும் நீ இருக்கிற தண்ணி ஊற்றுவா. நானும் திருநெல்வேலியில் கொடுக்குறேன். மணிக்கு அப்படி எவ்வளோ ஸ்கூலுக்கு போக முடியும், நான் தண்ணி ஊற்றிட்டு போவோம். ஓகே. அப்படி இருக்கத்தக்கதாக இப்போ வந்து டெங்கு, என்ன டெங்கு நோய் வந்து கூடுதலாக எல்லா இடம் பரவி கொண்டு வருது. அதுவும் நாங்கள் இருக்கிற பக்கத்துலாம் வங்காளையெல்லாம் உண்மையாகவே வந்து இப்போ என்னென்ன சுகாதார பிரிவு ஒவ்வொரு இடங்கள்லேயும் போய் போய் அவங்களுடைய காணிகளை பார்த்து பார்த்து துப்புரவாக்குங்கோ அப்படின்னு சொல்லிக்க, அப்போ நாங்களும் வந்து நீங்கள் எனக்கெல்லாம் எங்களையும் சுகாதார பிரிவு சொல்லித்தானது ரெண்டு இல்லை. இதில் வந்து நிறைய குப்பைகள் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த குப்பையில் நானும் வந்து இந்த குப்பை வந்ததுன்னு சொல்லிட்டேன், காணிகள் துப்பை ராக்கிறது மேலாம் இருக்குது, குப்பை இல்லை தாடி. அப்படி இருக்காக்க நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கொளுத்தி கொண்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சண்டி வேறு சண்டி வேறு கரண்ட் மெயின் கரண்ட் வேறும் போகுதா, ஒரே நாளே கொளுத்தி முடிக்கல. அதுனா கொளுத்தி முடிக்கல. அப்போ திடீர்னு ஒரு ஐடியா, அது வந்து எங்களுடைய ஒரு அங்கிள் சொல்லியிருந்தார், எங்களுடைய டென்மார்க்கங்களுடன் உள்ளத்தையும் பட்டி நீங்கள் நிற்கிற தென்னம்பிள்ளைக்கு தாளுங்க சாட்டிங்கள்னு சொன்னால் நிறைய பயனளிக்கும் அது என்று சொன்னால், நாங்கள் வந்த காலத்திலேருந்து இப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப தென்னம்பிள்ளை வந்தால் உண்மையாக ஒரு பிள்ளைகள் மாதிரி என்ன தென்னம்பிள்ளையோட போய் நாங்கள் கதைக்கணும். அப்போ நானும் என்ன கதைக்கு உண்மையாக எனக்கு நேரம் காட்டிக்கும் அந்த இடத்துல. இப்போ வீட்டில் கொஞ்சம் கலகலப்பாக இருந்தாலும் காய்க்க மாட்டேன் சொல்லுவீங்க. எனக்குமோ கதைக்க நேரம் இல்லை சார், கதைக்கவே இல்லை. இல்லை தென்னம்பிள்ளையோட ஆனால் கதைக்கணுமா, கதைச்சா காய்க்குமா, கதைக்கலாம், அது பேசாது கதை கேட்குமா. ஓகே. அப்படி இருக்கத்தக்கதை தான் நாங்கள் இன்றைக்கு வந்து இப்போ இதில் இருக்கிறது இல்லை, இந்த வட்டி தென்னம்பிள்ளைக்கு போட போகிறோமே. ஏன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் உண்டு அன்னிக்கிறோம் வீட்டில். அப்போ இன்றைக்கேக்க இதெல்லாம் செய்வோம் மட்டும் தான். இதெல்லாம் தாட்டுட்டு ஒரு கொஞ்ச நாளில் குறிப்பிட்ட நாள் தென்னம்பிள்ளையோட தென்னம்பிள்ளையோட கதைச்சிட்டுனா காய்க்குமா, குழந்தை காய்க்குமா, தென்னம்பிள்ளைய பார்க்க பார்க்க சிரிப்பா இருக்குது. தென்னம்பிள்ளைய வணக்கம் தலைவா. தலைவன் வந்து இப்போ கன காலமாக இருக்கிறான், ஆனால் இது இல்லை காய்க்கு இல்லை. ஆனால் சின்ன மேரம் இது இப்போதான் தலைச்சி கொண்டு வருது, ஒரு பாலம் வந்துருக்குது. அதே மாதிரி அடுத்தது இந்த தென்னம்பிள்ளைய பாருங்க, அப்படி இருக்கிறது தென்னம்பிள்ளைகள் வந்து கூடுதலா வைக்கிறது வந்து நல்லது. என்ன ஒரு தென்னம்பிள்ளை வந்து ஒரு கண்ணி தரும், எங்களுக்கு வந்து நல்ல தேங்காய் எல்லாம் தரும் மாதிரி. அப்ப எங்களுக்கு இந்த முருங்கலை எங்க ஆச்சு, இப்ப நாங்க முருக உச்சியில காய்ச்சது முருங்க நடுவாசலுக்கு நேராக இந்த பனை நிக்குது, நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு காரணத்தால அப்படியே பெற்று இருக்கலாம். மற்ற இதுல இருக்கிற குப்பையில எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் பட்டி தாட்டு போட்டு நிலத்தை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்த போகிறோம். நிலத்தை வந்து பயன்படுத்தினோம்னு சொன்னால், இவ்வளோ பெரிய காணி இருக்கத்தக்கதாக நாங்கள் ஒரு வேலை இல்லை ஒரு உழைப்பு இல்லை என்று சொல்லிக்கொண்டு திரியக்கூடாது. என்ன தெரிஞ்சால் அது எங்களை புல என்னென்னு சொன்னால், கடவுள் வந்து எல்லாத்தையும் தந்திருக்கிறார் உங்களுக்கு, கால் கை வடிவா எல்லாத்தையும் ஆற்றலாம் தந்திருக்கார், நல்ல அறிவையும் தந்திருக்கார். இந்த உலகத்திலேருந்து வடிவா சிந்திச்சு வடிவா செயல்பட்டு உழையும் கொண்டு சொல்லி உழைச்சி வடிவா சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழும் கொண்டு. அப்போ உலக நிலத்தை தந்திருக்கேக்க உண்மையாக எங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு
சந்தோஷமா இருக்குது. என்ன இந்த இவ்வளோ இடம் இருக்குது, இந்த இடத்துக்குள்ள நாங்கள் தோட்டம் செய்யலாம். அதுலேருந்து தோட்டம் செய்யலாம்னா எப்படி என்னத்தை செய்யலாம்? இப்போ ஒரு கிலோ கச்சனை வாங்கி வச்சோம்னு சொன்னால் ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ கச்சான் பெருமா மேலே ஆறு கிலோ கச்சான் பெருமண்டுவாங்க. மற்றொரு கொஞ்சம் சைட்டில் வாழையில் வைக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு சும்மா இல்லை, ஒரு வேலை. அதுலேருந்து காலமே நடைபெறது வேலை கொடுத்து கொண்டே இருக்கோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வேலை, மற்ற அது மட்டும் இல்லை அவங்களுக்கும் ஒரு எக்ஸசைஸ் தானே. விடிஞ்ச உடனே ஒரு வேலை செய்கிறதுன்றது வந்து கலையன்றது நாங்கள் ஒரு நாளையும் நினைக்கக்கூடாது. சரியான இஷ்டமாக அந்த வேலையை செய்யணும். ஏன்னா எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற வேணும்னு சொன்னால் உண்மையாக அதுக்கு காரணம் உழைப்பு. அந்த உழைப்பு நாங்கள் இடமே தேடி தெரிய தேவையில்லை. எங்களோட வீட்டிலே இருந்து செய்யத்தக்கதாக வேலை இருக்குதுன்னு இதுக்கேக்க நாங்கள் அங்கே எங்கேருந்து போக தெரியல. ஓகே, அப்போ அது இருக்கிறத இன்றைக்கி இப்படி குப்பியாக இருக்கிற இடத்தை நீங்கள் வந்து அடுத்த கட்டம் பார்க்க போகிறீங்களா? எப்படி ஒரு தோட்டமாக பார்க்க போகிறீங்களா? அதாச்சு வந்து உங்களுக்கு ஐடியா இருந்தால் அதாச்சு வந்து இந்த மண்ணில என்ன வெறுமண்டை தான் உங்களை குறுமண்ணில நாங்கள் என்ன வாழை வைப்போம் சொல்லி வாழை வச்சா கொஞ்சம் பச்ச பசையாகவும் இருக்கும், கொஞ்சம் குளிர்மையாகவும் இருக்கும். மற்றது அதுவும் பயன் தரும் சொல்ற கஜான் போடப்படுற குறுமணுக்கு வருமன்ற என்ன எனக்கு தெரியல. என்னத்தை விதைச்சா என்ன வருமன்றதை ஒரு விவசாயி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாமே. எங்களுக்கு இதில் அனுபவம் இல்லை, ஆனால் செய்ய போகிறோம். அனுபவமாக இருக்கிற நீங்கள் எங்களோட ஊடாக கால் பண்ணி இப்படி தம்பியில் செஞ்சால் இந்த இடத்துல பயனை சொன்னால் மெசேஜாக போடுங்க, நான் கண்டிப்பாக எடுப்பேன். ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க, நாங்கள் என்னென்னு சொன்னால் செய்ய போகிறோம். அதாச்சு வந்து இப்போ துப்புரவாக்க போகிறோம், இந்த துப்புரவாக்கத்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து அடுத்த என்ன வைக்கலாம் முடிவெடுப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இதை வைக்கலாமன்றதை எங்களுக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கிழுவை முண்டுகள் எல்லாம் கிடக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெட்டிகளை கையில் குத்தி போடும். இதை சின்ன சின்ன கட் பண்ணி கொடுத்தா வேறு அது சென்னைக்கு கிடாங்கிறதுக்கு அப்புறம் அதுக்கு வீட்டு தாக்கலாம். ஆட்டோன்னு சொன்னால் இந்த குப்பை என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் பச்சையாக இருக்கிற போது எரிக்கவும் மாட்டுது. அப்போ சின்ன பிள்ளைக்கு தாட்டோம்னா அது ஒரு பெரிய சுக்கமாக இருக்குது தானே. சென்னை காய்க்கணும் இருக்கும். அப்போ இதை நான் சின்ன சின்ன வட்டி கொடுக்க போகிறேன். கவனம் பார்த்து விடணும், கால்கள் கவனம். கொஞ்சம் பெருசா எடுக்கணும், முள்ளுவலை போட்டு தாக்கணும். அகட்டி எடுத்தா தான் பார்க்க முடியும். சரி வேற அது முள்ள நான் தகட்டோம் இருக்கும். குப்பையெல்லாம் கொளுத்தி கிடக்குங்க பாருங்க, அந்த குப்பையிலையும் போட்டு தாக்க போகிறோம். நல்ல சென்னைக்கு இதெல்லாம் தாட்ட முடிய நாங்கள் இதெல்லாத்தையும் பதப்படுத்தி போட்டு நாங்கள் இதுக்குள்ள என்ன வைப்போம்ன்ட்டு பிளான் பண்ணுவோம். குரு மண்டைக்கு என்ன வச்சா என்ன வேறு பண்ணுறது அதை மட்டும் எப்படி இருக்கு சரியான வேற இருக்கு. வெட்டி எடுக்கலாம், இது வெட்டி தூக்கம் தாக்கலாம். இந்த முள் வேற மறந்துட்டு அஞ்சாவது மேலே மறந்துட்டு
பாத்தீங்கன்னு நான் அந்த விதையல் போட்டேன், இதுலயே ஒரு கொஞ்சம் விதை போட்டேன். அந்த பைத்தங்காயும் வெண்டிக்காயும் கொஞ்சம் வந்துருக்குது. அது இன்னொரு விதை ஏதோ ஒன்று வந்துருக்கு, அது என்னென்னு தெரியல. இதுலேயும் வந்துருக்கு, கண்டுகள் கொஞ்சம் தலைச்சு கொண்டு வருது. பாங்க பாங்க, இந்த கொய்யா எல்லாம் கொஞ்சம் தலைச்சு கொண்டு வருகிறேன். இது எல்லா கண்டுகளும் அப்படித்தான். இதில் ஒன்று ரெண்டு ஆடு வந்து கடிச்சு போட்டுது. அப்புறம் நான் கத்திரிக்கோளால் அந்த வேக வச்ச பக்கத்தை வெட்டி விட்டு காண தலைச்சு கொண்டு வருது. இது வேறு குட்டி எறும்புடாரு அந்த நம்ம கண்டுகளை வேக வைக்கிது. இங்கே வா, மரக்கறி கட்டுற கொஞ்சம் முறை வந்துச்சுங்க. வெண்டிக்காயும் பைட்டங்காயும் தான் கூட வந்துருக்கு. இந்த சைட் எல்லாம் வச்சு நான் பைத்து அதுவும் வந்துருக்கு. அந்த இங்கே வேறுங்க, நான் கவலைப்பட்டேன். நான் இந்த மாதுளை ஆடு கடிச்சிட்டேன். நான் கூட கொஞ்சம் இதில் வச்சு தாட்டு இந்த கொஞ்சம் கத்திரிக்கோ வாய் வச்ச பக்கத்தை நாங்கள் கொஞ்சம் கத்திரிக்கோளை வெட்டி விட்டால் தலைக்குமென்னு சொல்லுவீனா, வெட்டி விட்டால் தலைச்சிட்டுது. இந்த கண்டுகளும் தலைச்சு கொண்டு வருகிறது. ஓகே, உனக்கே தான் 300 ரூபாய் கொடுத்துடா. காலெண்ணெய் எல்லாத்தையும் நீ இருக்கிற தண்ணி ஊற்றுவா. நானும் சில நேரம் ஊற்றுவேன் கொடுத்துட. உனக்கு அப்படியே எவ்வளோ ஸ்கூலுக்கு போக முடியும், நான் தண்ணி ஊற்றிட்டு போவேன். உங்களை மாற்றி மாற்றி ஊற்றி அங்கே அந்த கருவேப்பில கண்டுக்கு ஊற்றுவோம். இதெல்லாம் தலைச்சு கொண்டு வந்தா அப்புறம் தான் நல்ல வடிவே இருக்கும். பாருங்க மாட்டு பண்ணையில் இருக்கும் அந்த புல் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வருது. தண்ணி ஊற்ற புல்ல வச்சுக்கிறது கொஞ்சம் தலைச்சு கொண்டு வருது கண்டுகள். தலைச்சு கொஞ்சம் வடிவாய் இந்த கிளம்பி சென்றா உள்ள ஓகே. அந்த ஆடுகள் அந்த நாய்க்குட்டியும் பிள்ளையாரு அந்த குட்டி கண்டோட பிள்ளையாட்டா வந்து தோடுறது. இதில் நான் செவ்வந்தி விதையை கொஞ்சம் தூவி இருக்கிறேன். 4 மணி கண்டு அதெல்லாம் கொஞ்சம் வடிவாக இருக்கணும். இப்போ அதுக்காக போட்டுக்கூடாது. இப்போ கோஸ்பே சுருண்டுட்டு எடுத்து விடாமா. மடங்கி இருக்குது கண்டுகளுக்கு நாங்கள் கோஸ்பேப்பரை அப்படி ஊற்றிடோம்னா கண்டுகளில் நம்மளும் தெரியும் உப்போட ஊற்றணும். அப்புறம் ஓய்வு நாள்லேயும் வந்து ஓய்வு இருக்கே நம்ம கிடக்கு என்ன செய்யறது செய்தான. வீட்டு வெளியில் கொஞ்சம் இதாக செய்த தான் வீடு கொஞ்சம் சோழியாக இருக்கும், வெயிலுக்கு நல்லா இருக்கும். தேங்காய் வந்து கிண்டு கிடக்கு. நாங்கள் இப்போ வேறுட்டு வாங்கணும், நம்ம வீட்டுக்காரர் கேட்டதான் இப்போ தேங்காய் வாங்குறோம்.
ஆபத்தான விஷயம் அது மற்ற மாசக்குடி வந்து நஞ்சுன்னு சொல்றாங்க அது எனக்கு தெரியல ஆனா பட்டாக்காடிக்கு நான் சாப்பாட்டுகளுக்குள்ள விழுந்ததுன்னு சொன்னா சொல்றேன் கதவுல கைய வச்சு விட்டு மாசக்குடி நின்றது எனக்கு இன்னுமே அந்த வீக்கம் மாறல அப்படி கிடக்குது நினைச்சால் உடம்பு எல்லாம் செலுக்குது அப்படி இருக்குது மற்ற பசங்கள இதெல்லாம் மாந்துட்டேன் நாங்க கொஞ்சம் உடம்பு போடுவோம் நம்ம இதுல அப்படி மோனிகா திரும்பி பாருங்க மோனிகா பாத்தீங்கன்னா மோனிகாவுக்கு வந்து நாயோடைய ஆளுக்கு போய் கொண்டு இருக்குது வாழ்க்கை மசுக்குடி மசுக்குடி பட்டா என்ன செய்யறீங்க மசுக்குடி பாய்ச்சல அப்படி இருந்தபடியால இப்ப நாங்க செஞ்சோம்னா கண்டிப்பா இது வந்து கவனம் முண்டா தான் பொறிக்கொண்டே போடணும் கவனம் கைக்கு நோவுமா ஒரே தடவை அள்ளி கொண்டு போக கூடாது தடிகள் எவ்வளவு போடலாம் முதலீங்க கொஞ்சம் குப்பையும் போடுங்க கொஞ்சம் குப்பையும் போட்டால் தான் பசலையா இப்போ வீடியோவில் வந்து எல்லாத்தையும் காட்டிலாது நான் கொஞ்சம் குப்பை வட்டி கொண்ட கப்பலாம் ஓ மற்ற அது மட்டும் இல்லை அங்கே முன்னும் கொஞ்சம் விதிவும் கிடக்கு ஓகே அங்கே அதுங்க தடியை மட்டும் போட்டு தாக்க கூடாது குப்பையும் போட்டு தாங்க இதுதான் உண்மையான பசலே இந்த காஞ்ச குள்ளியெல்லாம் நல்ல பசல் மட்டும்தான் வாழைப்பழம் நாங்கள் வச்சா ஒரு கிலோ 10 ரூபாய்க்கு தான் சொல்றேன்
மோனிகாக்கு அறிவில்ல முறிஞ்சு விழுந்தது என்ற ஃப்ரெண்ட் படி என்ற தலைக்கு மேல இந்த கப்பு கூட பார்த்து உண்மையாகவே நான் பயந்து விட்டேன். ஏண்டா புகதறியால் எடுத்து இதைத்தான் இழுத்தவன். அப்ப இதை இழுத்து முறிச்சு ஏண்டா உயர்ந்தண்டு போயிருமன்றவங்க முருங்கக்க. முருங்கைக்காயில பாருங்க இது எங்க காட்டன் மேல் முருங்கைக்காய் வந்து நிறைய முருங்கைக்காயில் காய்ச்சி இருக்கு. ஏன்னா இப்ப காக்கில முருங்கைக்காய் என்ன விலை? 400 காக்கிலோ முருங்கைக்காய் 400 நிறைய உச்சிராஜு கட்டவும் மாடுதான் இருக்கும். சில முத்தியும் போடுது முறிஞ்சு தான் எடுக்கணும் கொப்புகளை. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இதை முறிச்சு ஒரு இடத்துல முருங்கை தடியை வச்சு போட்டு இதை தரத்து விடுவோம். வேண்டாம் சரியான மசுக்குட்டியாக மசுக்குட்டி எங்கள் கொப்புளா குப்பையாக இருக்குது மசுக்குட்டி அப்படியே. மசுக்குட்டி எல்லாமே இந்த ஒவ்வொரு கோரையான இதுக்குள்ள இந்த மசுக்குட்டியில் நிற்கிது. அப்படி மசுக்குட்டி நிற்கிறத பாருங்க காட்டணும் அப்படி அப்படி நிற்கிதுன்றது. ஓகே அங்கே எங்கள் இதுலேருந்து இப்போ கேட்க அந்த மேலே இது இடேக்கில் தெரியும் மசுக்குட்டி அதுக்கு நிற்கிறது இல்லையோன்றது. இந்த இடேக்கில் நான் ஃபுல்லாக மசுக்குட்டியை தான் இருக்குது. சரியான கூட மசுக்குட்டி இருக்குது அதில் அந்த இதுக்குள்ள வந்து இடையே அந்த இடையிலுக்கு கிடக்கு. அதெல்லாம் இப்போ காவலை விட்டுலாம் கொளுத்தப்புறம் காவலை விட்டு கொளுத்தவனும் கொளுத்தினா தான் இந்த இடத்துல நாங்கள் என்னத்தை வைக்கலாம் செய்யலாம்னு சொல்லி தெரியும். என்ன இவ்வளோ இடம் வந்து இங்கேருந்து வீட்டை காட்டிக்க இவ்வளோ இடம் இருக்குன்னு வரும் இங்கேருந்து எப்படி இருக்குண்டு. ஆனால் முன்னுக்கு இந்த குப்பையும் இருக்கு அசிங்கமாக இருக்கு. என்ன இதை பார்த்துருப்பீங்க அடுத்தது இந்த தென்னைக்கும் மற்ற இதுலேயும் வந்து பாத்தி கோழிக்க சொல்லுவாங்க. இப்படி பாத்தியை வந்து கிட்ட இப்படி மண்ணை கொண்டு கிட்ட கோழ கோழி போடக்கூடாது. போட்டாலாம் பேர் வந்து படராதுன்னு சொல்லி சொல்கிறவங்க சரியான விளக்கம் உண்மையாக தெரியலை. தெரிஞ்சிருந்து அதை இவங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த இப்போ மஞ்சள் நான் ஒரு டானா பாடத்தான் இதில் வந்து அந்த முள் வளர்ந்து கஞ்சிரில் போட்டு தாக்குறதுக்குன்ற டானா பாடத்தும் செய்வாங்க. நான் இப்போ ஒரு வளவாக தான் நடக்கணும். ஏன்னா கிடங்கு கிண்ட சுவம் ஆனால் மண்ணன் வள்ளியை நான் கிடைக்கேன். அதில் ஃபுல்லாக ஃபுல் வேர் என்ன ஃபுல் வேராக இருக்கு ஃபுல் வேராக இருக்குது. அப்போ தான் இதுலேயும் வந்து கிடங்கு கிண்ட போகிறோம். இதோ இது ரம்பே இது செத்துட்டு அதான் அது தண்ணி போகுது. இப்போ தான் தலைக்கு இதெல்லாம் கருகி போட்டு இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை உண்மையாக வந்து மோனிக்கா வந்து தங்களை எங்கேயாவது கூட்டிக் கொண்டு போகண்டா எங்கே நாங்கள் கூட்டிக் கொண்டு போகிறேன். நேரம் பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் போகிறாக்கன்றது நேரமும் இல்லை. மணிக்கு அங்கே கூட்டிக் கொண்டு போகணும் ஆ பீச்சுக்கு போகணும்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட எத்தனை மணி 3 மணிலேருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறா. ஆனால் இப்பயே நேரம் வந்து 4:30 ஆகிட்டுது. 5 மணி ஆகிட்டுது. அப்போ அதனடியால் நான் நின்று வேலை செய்ய போகிறேன். சர்மியும் கம்சி மோனிக்கா தங்கச்சின்ற பிள்ளையர் ஊடாக எல்லாருமே எப்படி போயினா. ஓகே அப்படி கேட்க நாங்கள் வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம். எனக்கு மேலே இருக்குது மோனிகா கம்சியாக்கு.
மினக்கடுத்த விரும்பல என்ன சொல்லுங்க இன்றைக்கு ஒரு நாளைக்கு தான் லீவு அப்படி இருக்க பிள்ளைகளோட சந்தோஷம் வந்து ரெண்டைக்குமே முக்கியம் அதனடியால் வீடியோ வந்து முடிக்க போகிறோம் நான் ரெண்டு வேலை செய்கிறேன் ஓகே இந்த வீடியோ இந்த கருத்துக்கள் எப்படிதான் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்து வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு ஆதரவாக இருக்கும் நன்றி இன்னும் ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்.